रामाञ्जधयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रिय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीधौ वेङ्कटेशे। श्रुतिस्मृतिर्ममैवाज्ञा यस्ताम् उल्लङ्घ्य वर्तते आज्ञाच्छेदी मम द्रोहि மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா என்று பெருமாளை அருளி செய்த ஒரு ஸ்லோகம் ஒன்று பிரசித்தம். வேதம் ஸ்மிருதிகள் இதெல்லாம் என்னுடைய கட்டளைகள் என்று பெருமாள் சொல்றார். ஆக என்னுடைய கட்டளைகளை அனுசரித்து நடக்கணும், என்னுடைய கட்டளைகளை மீறி நடந்தான்னா மம துரோகி அப்படிங்கிறார், எனக்கு துரோகி அவன் என்கிறார். இது நமக்கு இப்போ தேவையான விஷயம். வேதங்களும் ஸ்மிருதிகளும் மமைவ ஆஜ்ஞா என்னுடைய கட்டளை என்று சொன்னது. வேதங்கள்லாம் பகவானுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து இருக்கான். விதையற்ற வைதிகாக துதிய கம்பீர மனோனுசாரினா என்று ஆள வந்தார் சொல்றார். பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அவர் திருவுள்ளம் எதுவோ அதுதான் அப்படியே வேதத்தில் இருக்கு. அது பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருநாமத்தில் பார்த்தோம், புண்ணியம்ங்கிறதும் வேற தனி குணம் இல்லை, எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பந்தான் புண்ணியம் அப்படின்னும், எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பந்தான் பாபம் அப்படின்னும் பார்த்தோம். நாம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம்னா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று நினைக்கிறார், அதுதான் புண்ணியமா. அந்த நல்ல காரியத்தினால அவருக்கு பிரீத்தி வருது, பிரீத்தினாலே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார், அதுதான் புண்ணியம். நாம் ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது எம்பெருமானுக்கு அப்ரீதியை கொடுக்கறது, பிரீதி இல்லை அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அப்போ அதனால நமக்கு நிகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார், அதுதான் பாபம் அப்படின்னு பெயர். அதை பண்ணனால் துக்கங்கள் நமக்கு வந்து சேர்றது. அப்போ புண்ணியம்னாலும் பாபம்னாலும் எம்பெருமானுடைய பிரீத்தியும் அப்ரீதியும் தான். ஆக எம்பெருமானுக்கு பிரீத்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள் புண்ணியம் அப்படின்னும், எம்பெருமான் சீமன் நாராயணனுக்கு அப்ரீதியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் பாபம் அப்படின்னும் பெயர். அப்போ எம்பெருமானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எவை, எம்பெருமானுக்கு அப்ரீதியை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்குதான் சாஸ்திரங்கள் இருக்கு, வேதங்களும் ஸ்மிருதிகளும். இந்த சாஸ்திரங்கள்ல எம்பெருமானுடைய திருவுள்ளமாம், அபிப்பிராயமாம், அவருக்கு எது பிரீத்தி அவருக்கு எது அப்ரீதி அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய காரியமே. வேதத்தில் இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால், அந்த காரியத்தை செஞ்சால் எம்பெருமானுடைய பிம்பெருமானுக்கு பிரீத்தி வரும்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, அந்த காரியத்தை செய்யணுங்கிறது எம்பெருமானுடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வத அப்படின்னு வேதம் சொல்கிறது, சத்தியத்தை சொல்லு அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தை சொல்லுவனா என்ன அர்த்தம் கேட்டான்னா, சத்தியத்தை சொல்லுவதானது எம்பெருமானுக்கு திருவுள்ளம், அந்த சத்தியத்தை சொன்னால் எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு அறிக்கும் அர்த்தம். அசத்தியத்தை சொல்லாதே நான் அன்றுத்தம் வதேது, அசத்தியத்தை சொல்லாதே அப்படின்னா அசத்தியத்தை சொல்லாமல் இருக்கணுங்கிறது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே அவனுடைய திருவுள்ளத்தை தான் சொல்றது. அப்படின்னா அசத்தியத்தை சொல்றது எம்பெருமானுடைய திருவுள்ளம் முகப்பல்ல அர்த்தம். அதனால வேதத்தில் இருக்கிற விதிகள் இருக்குல்ல, இதை செய்யி இதை செய்யாதே அப்படிங்கிற விதி, அந்த விதிக்கு தாற்பயம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து சுவாமி தேசியன் அருளும் போது, வேதத்தில் ஒரு விதி சொன்னால் இதை செய் அப்படின்னு சொன்னால் அதை செய்வது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகந்ததுன்னு, எம்பெருமானுக்கு இதை செய்ய சொல்வதாக அவருடைய அபிப்பிராயம், எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை சொல்றது இதெல்லாம் வேதமும் ஸ்மிருதிகளும்.
அவர் அபிப்பிராயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதமும் ஸ்மிருதிகளும் இல்லாட்டா நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால்தான் லோகத்துல இந்த சாஸ்திரம்ங்கிறது தீபம் அப்படிங்கிறார். சாஸ்திரம் ஐயேன ஸ்திர பிரதீபேன அப்படிங்கிறார் தேசிகன். அதாவது எப்படின்னு கேட்டா, சில காரியங்கள் புண்ணிய காரியங்கள், சில காரியங்கள் பாப காரியங்கள் இருக்கா. புண்ணிய காரியங்கள் செஞ்சோம்னா அதுல எம்பெருமானுக்கு வந்து பிரீத்தி வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாப காரியங்கள் செஞ்சோம்னா எம்பெருமானுக்கு அப்பிரீத்தி வந்து நமக்கு துக்கம் கிடைக்கும் இருக்கா. இப்ப எது எது புண்ணிய காரியம் எது பாப காரியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத போயிடுச்சுன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் எது, அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது திருவுள்ளம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமே. அது இருந்தா தானே நம்ம அதை செய்ய முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னா நம்ம அதை செய்யவே முடியாது போயிடும். நம்ம அல்லாடின்னு இருப்போம். இருட்டில் நடக்கிறவனுக்கு இது இது எந்த பக்கம், இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, கீழே விழுந்துருவோமா, இல்லை அடிபடுவோமா, முட்டிப்போமா, மோதிப்போமா அப்படின்னு தெரியாம இருட்டில் அல்லாடுறவனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு இது நல்லதா அது நல்லதா, இது 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 செஞ்சா என்ன பலன் கிடைக்கும், அது செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நமக்கு புரியாம திக் பிரம பிடிச்சு இருட்டில் அல சம்சாரத்தில் அல்லாடின்னு இருக்கும்போது இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு விளக்கா இருக்கான். விளக்கு வச்சு பார்த்தா நமக்கு இந்த சாஸ்திரத்தை வச்சு பார்த்தால் நமக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த சாஸ்திரம்ங்கிறதெல்லாம், சாஸ்திரம்னா வேதம் ஸ்மிருதிகள் எல்லாமே சாஸ்திரம். இது சாசனம் பண்றதோ அது சாஸ்திரம், சாசனம்னா ஆஜ்ஞை பண்றதோ அது சாஸ்திரம். நம்ம ஆஜ்ஞை பண்றதுக்கு சாஸ்திரம் பேர். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னார். வேதம் தான் வசத்தியான சாஸ்திரம். அந்த வேதத்தை அனுசரிச்சு ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அப்போ இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும் போது சாஸ்திரத்துல லிங்க் பிரத்தியம் இருக்கு. லிங்க் பிரத்தியம் அப்படின்னா இதை செய் அப்படின்னு நம்மளை கட்டளையிடுறது இல்லையோ, அது வாக்கியங்கள்ல பல விதம் இருக்கும் இல்லையோ. இதை செய்கிறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு தகவல். இதை செய்கிறான், செய்ய போகிறான், செய்தான் அப்படின்லாம் செஞ்சோம் வச்சுக்கோங்க. அப்படிதான் சொன்னோம்னா இதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கிரியை நடக்கிறத சொல்றது. இறந்த காலத்துல, நிகழ்காலத்துல, வருங்காலத்துல, நிகழ்காலத்துல இருந்தா செய்கிறான், இறந்த காலத்துல இருந்தா செய்தான், வருங்காலத்துல இருந்தா செய்வான் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ. அப்போ ஒன்னொன்னும் ஒரு ஒரு காலத்தை அர்த்தமா வச்சு நம்ம அர்த்தம் சொல்றோம் இல்லையோ. இதை செய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை செய்வது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். இதை செய்வது எம்பெருமானுக்கு பிரீத்தியை கொடுக்கும் அர்த்தம். ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அதுதான் இந்த திருநாமத்துல சொல்ற 431வது திருநாமத்துல பக்திரபிப்ராய தேவ பிரசாத லிங்காச்சியதா சுதீஹி அப்படிங்கிற. அதாவது வேதத்துல மாத்திரம் இல்ல, லோகத்துல கூட ஒருத்தர் ஒரு காரியத்தை செய் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோம். பசுமாட்டை ஓட்டின்னு வாங்குறாரு ஒருத்தர், ஒரு பெரியவர் ஒருத்தர், அவனுடைய வேலைக்காரனையோ இல்ல சின்னவனையோ பார்த்து பசுமாட்டை ஓட்டின்னு அப்படின்னார். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசுமாட்டை ஓட்டின்னு வரணுங்கிறது இவருக்கு திருவுள்ளம், இவர் அபிப்பிராயம். அவர் அபிப்பிராயத்தை தானே அவர் சொல்றார். யாரா இருந்தாலுமே அவ அபிப்பிராயத்தை தானே சொல்லுவா. சொல்றதுங்கிறதே நம்ம அபிப்பிராயத்தை வெளியில இன்னொருத்தருக்கு காண்பிக்கிறதுக்கு தானே சொல்றதுங்கிறதே, பேச்சு அப்படிங்கறது வந்து அதுக்காக தானே. பசுமாட்டை ஓட்டிங்க வா அப்படின்னா, நான் பசுமாட்டை ஓட்டிட்டு வரணும் என்பது இவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம் இல்லன்னு. ஆனா லோகத்திலேயே என்ன அர்த்தம் கேட்டா, வக்தாவனுடைய அபிப்பிராயம், யாரு சொல்றாரோ அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு தான் அந்த கட்டளைக்கு அர்த்தம். ஒரு விஷயத்தை கட்டளையா சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்தை இவர் செய்யணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். இவன் பசுமாட்டை ஓட்டி வரணும் அப்படிங்கிறது சொல்றவருடைய அபிப்பிராயம். அப்பா பிள்ளைய பார்த்து பாடம் படி அப்படின்னா, பாடம் ஒழுங்கா படிக்கணும், பிள்ளை பாடம் ஒழுங்கா படிக்கணுங்கிறது அப்பாவுடைய அபிப்பிராயம். அபிப்பிராயம்னா கருத்து, அவருடைய மனசு இருக்கிற விஷயம் அது, அதுதான் அர்த்தம். லோகத்துல இருக்கக்கூடிய லிங்க் கட்டளை வாக்கியங்கள் எல்லாமே அதைதான் சொல்றது. வேதத்துல என்ன கேட்டா, வேதத்துல யாருடைய அபிப்பிராயம், லோகத்துலன்னா யாரும் சொல்றாங்களோ அவருடைய அபிப்பிராயம். வேதத்துல யாருடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டா, வேதத்தை யார் சொன்னாரோ அவருடைய அபிப்பிராயம். வேதத்தை யார் சொன்னார் அப்படின்னா, ஈஸ்வரன் தான் சொன்னான் அப்படின்னு நையாயிக்கால் சொல்றான் நியாய மதத்துல. ஆனா அது கிடையாதுன்னு விட்டார். வேதத்தை ஈஸ்வரன் சொன்னதில்லை, அது அனாதியானது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அனாதி ஆனாலும் எம்பெருமானுடைய அபிப்பிராயம் தான் அது. அனாதியாவே எம்பெருமான் இருக்க அப்படின்னால, அனாதியாவே வேதமும் இருக்க அப்படின்னால, அனாதியாவே இந்த வேதமானது, அனாதியாவே எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லிட்டு
அவர் திருவுள்ளத்தான் வெளியிடுது. அப்ப வேதத்துல ஒரு கட்டளை இருக்கு அப்படின்னா சந்தியாவனம் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா சந்தியாவனம் பண்றது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், சந்தியாவனம் பண்ணுவதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீதி வரும் ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். இதுல லோகத்திலயும் இப்படிதான், லோகத்துல யார் சொல்றாரோ சொல்றவருடைய அபிப்பிராயங்கிறோம், வேதத்துல எம்பெருமானுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறோம். இதுதான் வித்தியாசம். வக்தபிப்பிராய தேவ பிரசாத் லிங் வாச்சதா சுஜீஹி. அதனால லிங் அப்படிங்கிற அந்த கட்டளை ஒரு ஒரு கொல்யம் அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதுக்கு பிரமாணம் தான் முதல்ல சொன்னது, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆஜ்யா அப்படின்னு எம்பெருமானே சொன்னது. வேதமும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளைகள் அப்படின்னு எம்பெருமானே சொன்னபடினால அப்ப அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சையில பிராபாகர் குரு மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, குருவனுடைய மதம் சொல்லுவாத. அவர் தான் அபூர்வம் தான் அர்த்தம் சொல்லிருக்காரு. அவர் அபூர்வம்னா புண்ணிய பாபம் அர்த்தம், புண்ணிய பாபம் தான் அர்த்தம்னு அவர் சொல்லியிருக்கார். அது முன்னாடி பார்த்தோம், அது தப்பு. அப்படியானா கூட புண்ணிய பாபம் அப்படிங்கிறது எம்பெருமாண்டிய பிரீத்தியும் அப்ரீத்தியும் தானே. அப்ப இதை செய் அப்படின்னா இதை செய்வதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாக்கும் அர்த்தம். இது செய்வதன் மூலம் எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் என்ன அர்த்தம். அதனால அப்படி அர்த்தம் சொல்றதா இருந்தாலும் எம்பெருமானுடைய பிரீத்தி தான் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கறதையும் எடுத்து காமிச்சார். இந்த லிங் அப்படி முதலான இந்த கட்டளை வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படிங்கறதுல பல பேர் பலவிதமா சொல்லியிருக்கா. குமாரில பட்டர் ஒன்னு சொல்லியிருக்கார், பிரபாகர குரு ஒன்னு சொல்லியிருக்கார், மண்டன மிஸ்ரர் ஒன்னு சொல்லியிருக்கார், நியாயவதத்துல ஒன்னு இருக்கு, பலது இருக்கு. இது எல்லாத்தையும் சுவாமி தேசியன் ஆராய்ச்சி பார்த்துருக்க. இதுல எது சரி எது சரியில்லை எல்லாத்தையும் சாதிச்சிருக்கார். நம்ம ஆச்சாரியருடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்படி ஒரு திருவுள்ளம் இருக்க வாளுக்கு ஆச்சாரியுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டா, வக்திரபிப்பிராயம், யார் சொல்றானோ அவனுடைய கருத்தை தான் சொல்றது. அப்ப வேதத்துல லிங்க் என்ன அர்த்தம்னா எம்பெருமாண்டிய திருவுள்ளம்னு அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொன்னார். சீபாஷ்யத்தில் சீபாஷ்யக்காரர் அழகா கிருதி சாத்தியத்துவம் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். கிருதி சாத்தியம்னா நான் இந்த காரியத்தை செய்யணும், என்னுடைய கிருத்தினாலே இது சாத்தியம், நான் பிரயத்தனப்பட்டு இதை செய்யணும். பசுமாட்டை ஓட்டின்னு வா அப்படின்னா நான் பிரயத்தனப்பட்டு பசுமாட்டை ஓட்டின்னு வருதுங்கிறத சாதிக்கணும்னு அர்த்தம். நான் என் முயற்சியின் மூலம் பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு வருதல் என்பதை என்ற செயலை சாதிக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். அது என்னுடைய செயலால் அது சாதிக்க ஏற்றது என்ன அர்த்தம். இதை எம்பெருமானார் வந்து சீவாச்சியத்தில் சாதிச்சிருக்க, அதுதான் சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்பட்டிருக்க. இவும் ஆச்சாரியால் திருவுள்ளம் இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கறத இந்த திருநாமத்தில் சொன்னார். அடுத்து 432 திருநாமம், சம்ஸ்காராக்கிய குணச்சேதா. அதிலே சொன்ன மாதிரி வைசேஷிக மதத்துல 24 குணங்கள் இருக்கிறதா கனெக்ட் பண்ணியிருக்கா. இந்த 24 குணங்களை அவர் நிஷேதம் பண்றார், அத்தனை குணங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார். தேவையில்லாத குணங்கள்லாம் கற்பனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப அதுல சம்ஸ்காரம் என்ற ஒரு குணம் சொல்லியிருக்கா. சம்ஸ்காரம்ங்கிறது மூணு விதமா இருக்குமா. ஒன்னாவது சம்ஸ்காரம் வேகா அப்படின்பே, வேகம்னா ஸ்பீடு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேகம்னு ஒரு சம்ஸ்காரம், இப்ப காற்று வேகமா அடிக்கிறதுங்கிறோம், இப்போ வேகம் இருக்கு, பந்து வேகமாக போகிறது அப்படின்னா அந்த பந்தில் வேகம்னு ஒன்று இருக்கு, இது ஒரு சம்ஸ்காரம். ரெண்டாவது சம்ஸ்காரம் பாவனா அப்படின்னு பெயர், இது வந்து ஆத்மாவில் இருக்கு. இது என்ன கேட்டால் முதல்ல ஒரு ஞானம் வந்தப்புறம் அது மறக்காமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ அதுக்கு தான் பாவனான்னு பெயர். ஒரு ஞானம் வந்தாச்சு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுப்போம், அது மறந்து போயிடும் சில சமயம், ஆனால் மறக்காம இருந்தால் அந்த சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த சம்ஸ்காரம் இருந்தால் கடைசியில் ஞாபகத்துக்கு வரும். சம்ஸ்காரம் இல்லைன்னா அப்போ ஞாபகம் இல்லைன்னுவோம், மறந்து போச்சு ஞாபகம் இல்லைன்னு போவோம், ஏன்னா சம்ஸ்காரம் இல்லை. சம்ஸ்காரம்னா ஒரு இம்ப்ரெஷன், உள்ளுக்குள்ள ஒரு படிமா, சொன்ன விஷயம் மனசில் படிகிறதுக்குள்ள அதுக்கு சம்ஸ்காரம் பெயர். இது ரெண்டாவது சம்ஸ்காரம். மூணாவது சம்ஸ்காரம் சிதஸ்தாபகம் என்று பெயர். சித்தஸ்தாபகம் அப்படின்னா பழைய இடத்துக்கே, இருந்த இடத்துக்கே மறுபடியும் கொண்டு போய் சேர்த்தல்னு இருப்பான்.
அதாவது அதாவது பாயெல்லாம் சுருட்டி மடக்கியெல்லாம் பண்ணுற முடியும், பாயை சுருட்டலாம் நீட்டவும் முடியும், நீட்டலாம் சுருட்டவும் முடியும். அப்போ அந்த பாய்க்கு அந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, சுருட்டினாலும் நீட்ட முடியும். மரத்தினுடைய கிளையை பிடிச்சி இழுத்தாலும் மறுபடியும் பழைய இடத்துக்கு போகும் அது. அதனால எது பழையபடி ஆக்க முடியுமோ அந்த இடத்துல சிதஸ்தாபகம் என்ன ஒரு சம்ஸ்காரம் இருக்குங்கிறா. ஆக இப்படி சம்ஸ்காரம் மூணு விதம் இன்னும் வைசேஷிக மதத்தில் எழுதி வச்சிருக்கா. வேகா பாவனா சிதஸ்தாபகம் என்ன பெயர், இந்த மூணும் கிடையாதுன்னு இருக்கார் இப்போ இந்த திருநாமத்தில். சம்ஸ்காராட்ச குணச்சேத்தா, சம்ஸ்காரம் என்னும் குணத்தை மறுத்தவர். முதல்ல வேகம் அப்படிங்கிறது பார்ப்போம். வேகம்னா காற்று வேகமாக வீசுறது, பந்து வேகமாக போகிறதுன்னு சொல்கிறோம், ட்ரெயின் வேகமாக போகிறது அப்படின்னு. இது அப்படி கிடையாது. வேகம்ங்கிறது ஒரு கர்மம் தான், ஒரு செயல் தான், அது ஒரு குணமாக சொல்ல முடியாது. ஒரு செயலே செய்யும்போது அடுத்தடுத்து ஒரு செயல் செய்கிறான், இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு செயல் செய்கிறான்னு வச்சுக்கோம். அடுத்தடுத்து செயலை செய்யச்ச வேகமாக செய்கிறான் அப்படிங்கிறோம். கொஞ்சம் விட்டு விட்டு செய்யச்ச வேகமாக செய்கிறான்னு சொல்கிறதில்லை. ஆக செய்கிறது தான், நிறையா செய்கிறானா கொஞ்சமாக செய்கிறானா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த செயலில் இருக்கக்கூடிய இது விசேஷமே தவிர அந்த பந்தில் இருக்கக்கூடிய விசேஷம் இல்லை. அதனால இந்த கர்மம் ஏன்னா வேகம்ங்கிறது வேகத்திலே குறைஞ்ச வேகம் அதிக வேகம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதில் எப்படி கணக்காக்குறோம் நம்ம? குறைஞ்ச வேகம்னா என்ன, அதிக வேகம்னா என்ன அப்படின்னா, அதிக வேகம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள 50 செயல் நடந்தால் அதிக வேகம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 50 செயலில் 20 செயல் நடந்தால் குறைஞ்ச வேகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மத்தை வச்சு தானே கணக்கு பண்ணுறோம் வேதத்தையும். அதனால் வேகம்ங்கிறது கர்மம் தானே தவிர முன்னாடி இருக்கிற கர்மா அடுத்து இந்த கர்மங்களுடைய எண்ணிக்கை இதை வச்சு தான் வேகம் வருது, வேற வேகம் தனியாக கிடையாதுங்கிற. அதுபோல் பாவனா அப்படின்னா நம்ம மனசில் விஷயங்கள்லாம் படிஞ்சு இருக்கிறதுக்கு பாவனான்னு பெயர். அதாவது நம்ம சொன்ன விஷயம், நம்ம கத்துண்ட விஷயம் மறக்காமல் இருந்தால் உள்ளுக்குள்ள சம்ஸ்காரம் இருக்குது, பாவனா சம்ஸ்காரம் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னார். நம்ம மதத்தில் என்ன சொல்கிறாள் அப்படின்னா ஞானம்தான் அது. நம்ம மதத்தில் ஞானங்கிறது எப்போவுமே இருக்கும், ஞானங்கிற ஒரு திரவியம் அது, ஞானத்தினுடைய ஒரு நிலைமை ஒரு நிலை இது பாவனாங்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது வர்ற ஞானம்தான் அப்புறமும் இருக்குது, அது வேற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அதே ஞானத்துக்கே இன்னொரு நிலை தான் ஸ்மரணம் அப்படிங்கிறது, நினச்சி பார்க்குறதுங்கிறது. ஆக பாவனாங்கிறதும் ஒரு ஞானம்தான் அப்படின்னு சொன்னார். இது ஒரு சம்ஸ்காரம் இல்லை, ஞானம்தான். அது மாதிரி சிதஸ்தாபகம் அப்படிங்கிறதும் பழைய இடத்துக்கு மரக்கிளையெல்லாம் திரும்பி போகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் அதனுடைய அமைப்பு தான். ஒன்று ஒன்றுக்கு அதனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சிலது பழைய இடத்துக்கு போகும், சிலது பழைய இடத்துக்கு போகாது. போகிறதுக்கு காரணம் அது அமைப்பு அப்படி இருக்கு. மரக்கிளையை எடுத்து பார்த்தா தெரியும், மரக்கிளை அடியில் பெருசாக இருக்கும், நுழையில் சின்னதாக இருக்கும். அதனால் எடுத்தால் மறுபடியும் பழைய அந்த மாதிரி போகும். அப்போது சித்தஸ்தாபகம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடையாது. மரக்கிளை வேணால் பழையபடி போகிறதே தவிர மரம் போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அப்படி அமைப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நியாய மதத்திலேயே கூட ஒரு கேள்வி கேட்க, இந்த ஸ்திதஸ்தாபகம் அப்படின்னு நீ சொல்கிறியே அது எல்லா இடத்துலையும் இருக்கானா கிடையாதுங்கிறான். சில இடத்துல மட்டும்தான் இருக்கு, எங்கே இருக்கும் எங்கே இருக்காதுன்னு கேட்டால் அதை அவயவா அமைப்பை வச்சு பதில் சொல்லணும். எங்கே இந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அங்கே இருக்கும்னு. அப்போ அமைப்பு தானே காரணம். இப்போ ஸ்திதஸ்தாபகம்னு ஒன்று தேவை கிடையாது, அது சொல்ல வேண்டாம். சில பொருள்களுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டானா அது பழைய நிலைக்கு திருப்பி வரும். அந்த பொருள் இழுத்து பிடிச்சா விட மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்பி வரும். சில பொருளுடைய அமைப்பு என்னன்னு கேட்டால் இழுத்து பிடிச்சா மறுபடியும் நம்ம பக்கம் வருமே தவிர பழைய நிலைமைக்கு திருப்பி போகாது. ஆனால் அமைப்பு தான் காரணமே தவிர சம்ஸ்காரம்லாம் ஒன்றும் இது கிடையாது, சம்ஸ்காரம் மண்ணாங்கட்டிலாம் கிடையாதுன்னுட்டார். அதனால் வைசேஷிக மதத்தில் சம்ஸ்காரம் அப்படின்னு எந்த மூணு விதமான சம்ஸ்காரத்தை சொன்னாலோ அந்த மூணு விதமும் கிடையாது. அதாவது கற்பனை பண்ணி தான் சொல்கிறான்,
இது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றான், யுக்தி தானே. இது மூணும் கிடையாதுன்னு விட்டேன். என்ன அது யுக்தி இல்லை, சரியில்லை. இந்த யுக்தியை வச்சு இது ஒரு தனி குணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சம்ஸ்காரங்கிற குணத்தை மறுத்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். மொத்தம் 24 குணங்கள் வைசேஷிக மதத்தில் சொல்லியிருக்கா. 24 குணங்களில் 24வது குணம் தான் இந்த சம்ஸ்காரம், அதையும் கண்டிச்சுட்டேன். இப்போ வரிசையாக பார்த்தோம்னா என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்து நம்ம மதத்தில் என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன் ஒரே நிமிஷம் வேகமாக. முதல் குணம் ரூபம். ரூபம் அப்படின்னா நிறம்னு அர்த்தம். இது நம்ம மதத்தில் ஒத்துருக்கோம். ரெண்டாவது ரசம். ரசம்னா சுவைன்னு அர்த்தம், பழத்திலலாம் இருக்கக்கூடிய சுவை. இதுவும் நம்ம ஒத்துருக்கோம். மூணாவது கந்தம், தான் வாசனைன்னு அர்த்தம், புஷ்பத்தில் இருக்கிற வாசனை முதலானது. இதுவும் ஒரு குணம்தான், இதையும் ஒத்துருக்கோம். நாலாவது ஸ்பரிசம். ஸ்பரிசம் அப்படின்னா உஷ்ணஸ்பரிசம், சீத, அதாவது சில்லுன்னு இருக்குது, சூடாக இருக்குது முதலானதெல்லாம். இதுவும் நம்ம ஒத்துருக்கோம். ஆக ரூபரச கந்த ஸ்பரிசம் முதல் நாலு குணங்கள் அவா சொன்னது நம்ம மதத்திலேயும் சம்மதம் தான். சில குணங்கள், சில பொருள்களில் ரூபம் இருக்குது, சில பொருள்களில் ரசம் இருக்குது, சில பொருள்களில் கந்தம் இருக்குது. அதை நம்மளும் ஒத்துருக்கோம். நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோமே, எல்லாம் நமக்கு நிறைய பிரத்யட்சமாக தெரியுது. ஒரு புஷ்பத்தை எடுத்தா அந்த புஷ்பத்துக்கு ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, கந்தம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, நமக்கு என்னென்ன தெரியும். அதுக்கப்புறம் சங்கியான்னு ஒரு குணம். இன்னும் அடுத்து வர குணத்துலேருந்து தான் பிரச்சனை. சங்கியான ஒரு குணம் அஞ்சாவதாக வா சொல்றது. சங்கியான எண்ணிக்கைன்னு அர்த்தம். இது கிடையாதுன்னு விட்டார். எண்ணிக்கைன்னு தனி குணம் கிடையாது. ஏன்னா நாம் சொல்றதை வச்சு தான் எண்ணிக்கை வருது. ஒன்று ரெண்டு மூணுன்னா மூணு இருக்குன்னா, இல்லைன்னா மூணு இல்லைன்னு போகிறான். அதானே மூணாவது கனெக்ட் பண்ணுறான் இல்லையோ, அவன் கனெக்ட் பண்ணுறது வச்சு தானே இருக்குது. அது அதனுடைய குணம் இல்லை, நம்மளுடைய கணக்கு தானே. தவிர வஸ்துவில் இருக்கிற குணமாக அதை சொல்லக்கூடாதுன்னுட்டேன். உன்னுடைய புத்தி, உன்னுடைய கணக்கு புத்தி, ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று மூணுன்னு நீ கனெக்ட் பண்ணுற, அதனால் அது மூணாச்சு. நீ கனெக்ட் பண்ணலைன்னா அது மூணா இல்லை, ஒன்று ஒன்றா இருக்க போகிறது. அவ்வளோதான் நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. அதனால் சங்கியான ஒன்று தனி கிடையாது. பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம். அளவுன்னு தனியாக ஒன்று கிடையாது அப்படின்னு விட்டார். பெருசுன்னு சொல்கிறோமே அப்படின்னா இன்னும் நிறையா இடத்த அடைச்சிருந்தா பெருசுங்கணும், கொஞ்சமாக இடத்த அடைச்சிருந்தா சின்னதுங்கணும், அவ்வளோதான். அந்த இடத்த அடைக்கிறது வச்சு தான் கணக்கு, தவிர பெருசு சின்னதுலாம் கிடையாதுன்னுட்டார். அடுத்து ப்ரிதக்தம்னு ஒரு குணம் சொன்னான். ப்ரிதக்தம்னா இது வேற அது வேற. ஒரு புஸ்தகம் எடுத்தோம்னா புஸ்தகம், புஸ்தகத்தை உண்டாக்கும் போது அது தனி புஸ்தகமாக தான் வருது, தவிர பழைய புஸ்தகமாக வரல, அது ஒரு தனி புஸ்தகமாக உண்டாகுது. அதான் பிரசத்துவம்னா அதையும் கணிச்சிட பிரசத்துவம்னு ஒன்று கிடையாதுன்னுட்டேன். அப்போ சம்யோகம் விபாகம்னு ரெண்டு சொல்லியிருக்கா. சம்யோகம் அப்படின்னா சேர்த்தல், ரெண்டு வஸ்துவை சேர்க்கிறது. இந்த சேர்க்கைங்கிறது சம்யோகம். இது ஒத்துருக்கோம். விபாகம் அப்படின்னா பிரிக்கிறதுங்கிறது விபாகம். இதை நம்ம ஒத்துக்கலை. என்ன சேர்க்கை இல்லைன்னா அதான் பிரிவு. அதை தவிர தனியாக சம்யோகத்தை நாசம் பண்ணுறதா ஒரு விபாகம்னு ஒன்று கிடையாது. சம்யோகம் இல்லை அப்படின்னா விபாகம் இருக்குன்னு அர்த்தம். பரத்துவம் அப்பரத்துவம்னு ரெண்டு சொல்லியிருக்கா. அதாவது காலத்தினாலே பெரியவன், காலத்தினாலே சின்னவன் முதலானதெல்லாம். பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதுதான் பரத்துவ அபரத்துவம் தான். இதுவும் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னுட்டார். ஏன்னா இந்த பெரியவன் சின்னவன் தான் நம்ம புத்தி வச்சு நாம கனெக்ட் பண்ணுறது தான். இதை காட்டு அவர் பெரியவராக இருப்பார். இவத்தரை வச்சு தானே சொல்லணும் பெரியவன் சொன்னாலே. இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்னு நாம கனெக்ட் பண்ணுறது தானே இருக்கேன். அடுத்து குருத்துவம்னு ஒன்று சொன்னார். குருத்துவம்னா வெயிட், டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிடையாதுங்கிறது தேசியம் சாதிச்சிருக்கார். திரவத்துவம்னு ஒன்று, திரவமாக ஒழுகி போகுதுன்னா அதுவும் கிடையாதுன்னு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்தந்த வஸ்துவனுடைய அமைப்பு அப்படி. இப்போ ஜலத்தில் திரவத்துவம் இருக்குங்கிறான், ஜலம் ஒழுகி போகிறதோ இல்லையோ, அதனால் திரவத்துவம் இருக்குங்கிறான். இவர் என்ன சொல்கிறார் சுவாமி தேசிகன், ஜலத்துக்கு அந்த அமைப்பு அப்படி இருக்குது அவ்வளோதானே தவிர திரவத்துவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார். ஒரு ஒரு வஸ்துக்கும் அது அதுக்கான அமைப்பு இருக்குது. உளுத்தம்பருப்பு கூட அப்படியே உருட்டா உருண்டே போகும், ஆனால் அரிசி உருளாது. ஏன் உருளாது அப்படின்னு கேட்டால் அதனுடைய அமைப்பு உளுத்தம்பருப்பு அப்படி ரவுண்டாக இருக்குது அப்படின்னாலும் அதனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஜலத்தினுடைய அமைப்பு அது ஒழுகி போகும். அப்போ ஸ்னேகம்னு ஒன்று,
ஏன்னா பிசு பிசுப்பு ஒட்டுறது இது ஒரு குணம் இருக்குன்னா அதுவும் கிடையாதுன்னார். ஏன்னா அதுவும் அமைப்பு தான். சப்தம் இன்னொன்று, சப்தம்னா ஒலி சவுண்டு, இது நாமளும் ஒத்துருக்கோம். புத்தி இன்னொன்று, புத்தினா ஞானம்னு அர்த்தம், இதுவும் நாம் ஒத்துருக்கோம். ஆனால் இது குணம் இல்லை, இது திரவியம்னு ஒத்துருக்கோம். சுகம் துக்கம் இச்சா துவேஷம் பிரயத்னம் இதெல்லாம் புத்தி தான். இதெல்லாம் தனித்தனி குணமாக அவ சொல்லியிருக்கா. சுகம்னு ஒன்று இருக்குது, துக்கம்னு ஒன்று இருக்குது, ஆசைன்னு ஒன்று இருக்குது, கோபம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. இது எல்லாமே ஞானம்தான் விட்டேன். ஞானத்தினுடைய வேறு வேறு நிலை தான் மொத்தமுமே. தர்மம் அதர்மம்னு ரெண்டு சொன்னான், அதாவது புண்ணியம் பாப்பம், அதுதான் நாம் பார்த்தோம். இப்போ புண்ணியம் பாப்பம்னா எம்பெருமானுடைய பிரீத்தி அப்பிரீத்தி தான். சம்ஸ்காரத்தை இப்போ கடைசியில் கண்டிச்சுட்டார். ஆக 24 குணங்கள் அவள் சொன்னதில் சில குணங்கள் மாத்திரம் ஒத்துண்டு பல குணங்களை நிராசம் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இந்த வைசேஷிக மதம் வரப்படினால வா சொன்ன வேறு சில விஷயங்களையும் இப்போ வரிசையாக ஒன்று ஒன்றா நிராகரணம் பண்ணுறேன். அடுத்த திருநாமத்தில் கர்மாக்கியார்த்த ஸ்வரூபவித்து கர்மான்னு ஒன்று சொல்கிறாவா. கர்மானா செயல் அர்த்தம். கர்மாக்கத்துக்கு பல அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல செயல்னு அர்த்தம். கிரியா ஒரு செயல், செயல் அப்படின்னு ஒரு பதார்த்தம் அவள் சொல்லியிருக்கா. செய்கிறான் இல்லையோ, காரியம் செய்கிறான் இல்லையோ. ஆனால் அதையும் சுவாமி தேசியன் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறார். இப்போ ஒரு உதாரணம் போகிறான்னு வச்சுப்போம். ஒரு செயல் என்ன கேட்டால் போகுதல் அப்படின்னு ஒரு செயல். போகிறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்தை அடைதல்னு அர்த்தம். அடைவதற்கான செயல் தான் இந்த போகுதல்ங்கிறது. போகிறான்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்தை அடைவதற்காக ஒரு காரியம் செய்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இன்னொரு இடத்த போய் சேர்றதுன்னு ஒன்று இருக்கோம் இல்லை, அதுதானே போகிறதுங்கிறது. இப்போ கையை அசைக்கிறான்னு வச்சுப்போம். கையை அசைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா கை மேலே இருந்த கை கீழே வருதுன்னு அர்த்தம், இல்லை கீழே இருந்த கை மேலே போகுதுன்னு அர்த்தம். அதனால் கிரியானா என்னன்னு கேட்டோம்னா ஒரு இடத்தை விட்டுட்டு வேறு இடத்தை சேருதல், அதுதான் கர்மம். அதுதான் கிரியா தவிர வேறு கிரியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் கர்மா செயல் அப்படிங்கிறது. இதுதான் செயல் அப்படின்னா ஒரு இடத்தையும் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கானது தான் செயல் அப்படிங்கிறது. இப்படி இதில் நிறைய நியாய பரிசுத்தி கிரந்தத்தில் சுவாமி வந்து கர்மாங்கிறது சம்யோகம்தான் அப்படின்னு சொல்லுகிறார். அதில் இருந்து நிறையா சர்ச்சைகள்லாம் பண்ணியிருக்கார். இதில் இருந்து பெரிய அளவில் சர்ச்சை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிய. ஏன்னு கேட்டால் இந்த கர்மா கிரியைங்கிறது எதுவாக இருந்தால் என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மோட்சத்துக்கு எது தேவையோ பகவத் குண அனுபவங்களோ அதை பண்ணலாம், இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுருந்தா போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காரு. அடுத்த தினம் சம்ஸ்தானோத்தீர்ண கோத்வாதி சாமானிய மத பஞ்சகான்னு இருக்கு. சாமானியம் என்ன ஒன்று இருக்கு. இப்போ வைசேஷிக மதத்தில் என்னென்னு சொல்லியிருக்காளோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரேன். இந்த சாமானியம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கா. சாமானியம்னா பொதுவாக பொதுவாக இருத்தல் அர்த்தம். இவன் மனுஷன், இவன் மனுஷன், இவன் மனுஷன் அப்படின்னு 4 பேர் பார்த்து இவன் ஒரு மனுஷன், அவன் ஒரு மனுஷன், அவன் ஒரு மனுஷன் சொல்கிறோன்னு வச்சுப்போம். அப்போ 4 பேரையும் மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் 4 பேர்கிட்டையும் பொதுவாக ஏதோ ஒன்று இருக்குது, மனுஷத்தன்மை அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. அதில் தான் மனுஷன் சொல்கிறோம். இது பானை, இது பானை, இது பானைன்னு நிறையா பானைகளை பார்த்து பானை பானைன்னு சொன்னால் இந்த பானைக்கெல்லாம் பொதுவாக ஏதோ இருக்கு, அதுக்கு தான் சாமானியம்னு பேர். இதை ஜாதி அப்படின்னு சொல்லுவா. இதை ஜாதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் தர்க்க மதத்தை ஜாத்தின்னு சொல்லுவா. ஜாதி அப்படிங்கிறது பொதுவான தன்மை. எல்லா மாட்டிலையும் பொதுவாக ஒரு தன்மை இருக்குது, மாட்டுத்தன்மை. எல்லா ஆட்டிலையும் பொதுவாக ஒரு தன்மை இருக்குது, ஆட்டுத்தன்மை. இதெல்லாம் தான் சாமானியம். எல்லா மனுஷர்களையும் மனுஷத்துவம், மனுஷனாக இருத்தல் என்ன ஒரு சாமானிய தன்மை இருக்கு. ஆக சாமானியம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சு அதை நிரூபணம் பண்ணிருக்காள் நியாயவசத்தில் சுவாமி ஜெய்சிங் சாய்கிற. சாமானியம் தனியாக ஒன்றும் கிடையாது. இதில் என்ன கேட்டால் அந்த உருவ அமைப்பு தான் சாமானியம். எல்லா மாட்டிலையும் மாட்டுத்தன்மை இருக்குங்கிறவங்க. மாட்டுத்தன்மைனா என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக எல்லாத்துலேயும் ஏதோ இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு கொம்பு இருக்குது, வால் இருக்குது, கழுத்தில் சதை தொங்குறது, இதானே. இதுதான் சாமானியம். எல்லா மாட்டுக்கும் மாட்டுத்தன்மை இருக்குன்னா என்ன அர்த்தம்டா, எல்லா மாட்டுக்கும் கொம்பு இருக்குது, வால் இருக்குது, கழுத்தில் சதை தொங்குறது, என்ன அர்த்தம்.
அவ்வளவுதானே, இதனுடைய அமைப்பு அதுக்கும் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதுதானே பொதுவா நம்ம வச்சுட்டு இருக்கோம். மாட்டுத்தன்மையும் தனியா ஒண்ணும் கிடையாது, மனுஷத்தன்மையும் தனியா ஒண்ணும் கிடையாது. இவனும் மனுஷன், அவனும் மனுஷன், அவனும் மனுஷன் அப்படின்னா, மனுஷன் எப்படி ரெண்டு காலோட இருக்கானோ வால் இல்லாம இருக்கானோ, அப்படியே இவனும் ரெண்டு காலோட வால் இல்லாம இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதானே. அதனால உருவ அமைப்புல இருக்கக்கூடிய ஒற்றுமையை தான் நம்ம கணக்கு பண்றோம். இல்ல வேற மாட்டுத்தன்மை அப்படின்னு ஒண்ணும், மனிதத்தன்மை அப்படின்னு ஒண்ணும் தனியா ஒண்ணும் கிடையாது. இந்த உருவ அமைப்பை தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுல பெரிய சர்ச்சை இருக்கு, பெரிய விசாரம் பண்றாரு. ஆனா எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாட்டுத்தன்மைனா என்னன்னு கேட்டான். என்ன போய் மனுஷனுக்கு இந்த சாமானியங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணம், இப்போ பசுவை ஓட்டின்னுவான்னு சொல்லாமல் இருப்போம் ஒருத்தன். பசு அப்படின்னா எல்லா பசுவும் எடுக்கணும் போ, எல்லா பசுவும் ஒரு பசுவுக்கு, எல்லா ஒரு பசு அப்படிங்கிற சொல்லுக்கு எல்லா பசுவும் அர்த்தம். எல்லா பசுவும் அர்த்தமாக இருக்கும்போது அவன் பக்கத்தில் என்ன பசு இருக்கோ அதை ஓட்டின்னு வருவான். பொதுவாக அப்படி தான் நடக்கும். எங்காத்து பசு தான் பசுன்னு சொல்லலாம், உங்காத்து பசு பசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பசுன்னு சொல்லணும்னா லோகத்தில் எத்தனை பசு இருக்கோ எல்லாத்துக்கும் பசுன்னு தான் பேர். மனுஷன் அப்படின்னா எத்தனை மனுஷா இருக்காலும் எல்லாருக்கும் மனுஷன் தான் பெயர். அதனால ஒரு பதத்துக்கு போற ஒரு அர்த்தமா இருக்கிறது என்னன்னு கேட்டால் சாமானியம்தான். ஏன்னா ஒரு பசுமாடு தான் அர்த்தம் சொல்ல முடியாது, எல்லா பசுமாடு அர்த்தம் தெரியாகணும். அப்போ எல்லா பசுமாட்டுக்கும் பொதுவா ஏதாவது ஒன்று எடுத்து அதை தான் அர்த்தம் சொல்லணும். அப்படிதான் இருக்கு. அதனால சாமானியம்னு ஒன்று ஒத்துக்கணும் பொதுவா. அதுதான் குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறது. சின்ன குழந்தை கூட ஒரு பசுமாட்டை காமிச்சு பசு அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சுக்கும். அடுத்து மறுநாள் வேற ஒரு பசுமாடு வந்தா அது பசுன்னு அது சொல்லும். நேற்று பார்த்த பசுமாடு இன்னைக்கு பார்த்த பசுமாடு வேறையா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தை பாக்குறது எதுன்னு கேட்டானா ரெண்டும் பொதுவா ஏதோ ஒண்ணு இருக்கு சாமானியம். அந்த சாமானியத்தை தான் பாக்குறது. அந்த சாமானியம்னா என்னன்னு கேட்டானா பசுடைய அமைப்பை அந்த குழந்தை பாக்குறது. நேற்று பார்த்த அதே பசுமாடு மாதிரியே அதே அமைப்பில் இன்னைக்கும் பசுமாடு இருக்கு அப்படின்னு அதை தானே பார்த்துட்டு இருக்கு. அதனால சாமானியங்கிறது என்னன்னு கேட்டால் உருவ அமைப்பு தான் அப்படின்னு விட்டார். ஆனால் அதில் கேள்வி வரும், இந்த பசுமாட்டினுடைய உருவ அமைப்பு மாதிரி வேற ஒரு பசுமாட்டுக்கு இருக்கு, இதே உருவ அமைப்பு அங்கே இல்லை. உருவ அமைப்புனா என்னன்னா கொம்பும் வாலும் கழுத்தில் தொங்கும் சதையும்னு சொன்னேன். கொம்பு வாலு கழுத்தில் தொங்குற சதை. இந்த பசுமாட்டுக்கு கொம்பும் வாலும் கழுத்தில் தொங்குற சதையும் வேற, வேறொரு பசுமாட்டுக்கு கொம்பு வால் கழுத்தல் சுங்கிற தரையெல்லாம் வேற. இந்த இந்த கொம்பு அது கிடையாது, ஆனால் கூட இதே மாதிரி கொம்பு அதுக்கு இருக்கு. இதுக்கும் கொம்பு இருக்கு, அதுக்கும் கொம்பு இருக்கு. அதனால் சாதிருஷ்யம், உருவ அமைப்புனா உருவ அமைப்பின் ஒற்றுமைன்னு அர்த்தம். அதாவது உருவ அமைப்புன்னு சொல்லக்கூடாது, உருவ அமைப்பின் ஒற்றுமை இருக்கு. அதுதான் நம்ம பொதுவாக பார்க்குறோம், இதே மாதிரி அது இருக்கு அப்படிங்கிறது தான். ஒற்றுமைனா என்ன அடுத்த கேள்வி கேட்டான். ஒன்று ஒன்றா ஆராயிற ஒற்றுமைனா என்னன்னா அதுவும் உருவ அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்ற. இந்த படுக்கெல்லாம் வேண்டாங்கிறதுக்காதான் வைசேஷிகர் இடம் இருக்கா. சாமானியம்னு ஒன்று, தனி பதார்த்தம் பொதுத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. எல்லா வஸ்துலையுமே பொதுத்தன்மை அப்படின்னு முக்காவாசி இருக்கும். புஸ்தகம் அப்படி இருக்குன்னா அந்த ஒரு புஸ்தகம் மாத்திரம் இல்லை, எல்லா புஸ்தகத்துக்கும் பொதுவான ஏதோ தன்மை அதில் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்துவம் அப்படின்வா, புஸ்தகத்தன்மைன்னு சொல்லுவா அப்படின்னு வைசேஷிகா சொல்ற. அதை கண்டிச்சிருக்க. இந்த பொதுவான தன்மை அப்படிங்கிறது அதனுடைய உருவ அமைப்பு ஒற்றுமையா இருக்குங்கிறது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கேன். இந்த உருவ அமைப்பு ஒற்றுமைங்கிறது அவாலும் ஒத்துக்கிறான் வைசேஷிக மதத்துக்கு. புஸ்தகத்துவம் எங்க இருக்கு, புஸ்தகத்தன்மைங்கிறது எங்க இருக்குன்னா புஸ்தகத்துல இருக்கு. எது புஸ்தகம் அப்படின்னா இந்த உருவத்துல இருக்கிறது புஸ்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அவாளும் ஒத்துக்கிட்ட அதனால இதே போறோம்னு. ஜாதிவாத அநேகவாதி சமீரித்த நிராசகா, இதுல பல பேர் பல விதமா வாதம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாத்தியை பத்தி சொல்லச்ச, ஜாத்தினா சாமானியம், புஸ்தகத்தன்மை, மாட்டுத்தன்மை, மனிதத்தன்மை முதலான சாமானியத்தை சொல்லச்ச பல மதங்கள் இருக்கு. பௌத்த மதத்துல ஜாத்தினா அபோகம் அப்படிங்கிறா. அபோகம்னா என்ன அர்த்தம் கேட்டா, இப்போ ஒரு பசுமாட்டு இருக்கோம் வச்சுக்கோம், பசுமாட்டினுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்டானா
அது குதிரை முதலானதெல்லாம் காட்டிலும் வேற யாருக்கும் இல்லையோ, அதான் ஜாதி. என்ன பகவான்கிட்ட பார்த்த உடனே இது குதிரை இல்லை, புலி இல்லை, சிங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றதெல்லாம் காட்டிலும் வேற யார் தெரியுறது இல்லையோ அதுதான் ஜாதி அப்படிங்கிறா. அதே மாதிரி இன்னும் பல மதங்கள்லாம் இருக்கு. வைசேஷிக மதம் தான் பார்த்தோம், ஜாதி அப்படிங்கிறது தனியா ஒரு பதார்த்தங்கிறாவா, ஜாதியும் ஒன்று தனியா இருக்கு. இப்போ பசுமாடுன்னு ஒன்று இருக்க மாதிரி எல்லா பசுமாட்டுலையும் பசுமாட்டு தன்மைன்னு தனியா ஒன்று இருக்குங்கிறாவா. அந்த வைசேஷிகால் சொல்ற வாதங்கள் எல்லாம் நிராகரணம் பண்ணி ஜாதிங்கிறது தனியா ஒன்று கிடையாது, அவயவ அமைப்பு தான் ஜாதி, உருவ அமைப்பு தான் ஜாதி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஜாதிவாத அநேகவாதி சமீரித நிராசகா, ஜாதிவாதத்தில் வாதிகள் பல பேர் அவ என்னென்ன சொன்னாலோ எல்லாவற்றையும் நிராசம் பண்ணவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் 536, சாதிருஷ்யாதி பதார்த்தாந்தர கிளிப்தி பிராணநாசனா. சாதிருஷ்யம் முதலான பிற பதார்த்தங்களை கற்பனை செய்வதை ஒழித்தவர் என்ன அர்த்தம். சாதிருஷ்யம் அப்படின்னு ஒன்று சொல்கிறான் மீமாம்சா மதத்தில். சாதிருஷ்யம்னா ஒற்றுமைன்னு அர்த்தம். ஒற்றுமைன்னு ஒன்று சொல்லணும், இதில் அதனுடைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்கிற மொழியோ. ஒற்றுமைனா என்ன அப்படின்னு கேட்டால், ஒற்றுமைங்கிறது தனியாக ஒரு பதார்த்தம், ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குங்கிறாவா. அது எடுத்து காமிக்க முடியாது, மனசுக்கு தெரியும். அதனால் ஒற்றுமைன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு அப்படின்னு மீமாம்சரால் சொல்லிச்சு, அது கிடையாதுன்னுட்டார். ஏன்னு கேட்டேன், சாதிருஷ்யம்னா என்னன்னு கேட்டானா சமானமான தர்மம். அது சமானமான தர்மம். அப்போ உதாரணம், இப்போ ராமன் போல கிருஷ்ணனும் பண்டிதர் தான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோம். ராமர் போல ராமன் போல ராமன் ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர், ராமன் போல கிருஷ்ணனும் பண்டிதன் தான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோம். இங்கே ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமைனா என்ன அப்படின்னு கேட்டால், பாண்டித்யம் தான் ஒற்றுமை தானே இருக்கான் அதுதானே. அதனால் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒற்றுமை இருக்குதுன்னா என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டால், பாண்டித்யம் தான் ஒற்றுமை. ரெண்டு பேருக்கும் உனக்கும் பாண்டித்யம் இருக்குது, அவனுக்கும் பாண்டித்யம் இருக்கு, அவ்வளோதான். அதனால் ஒற்றுமைங்கிறது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை தான் ஒற்றுமை, வேற ஒன்றும் தனியாக கிடையாது. அதான் ராமனை போல கிருஷ்ணனும் முட்டாள் தான் அப்படின்னு சொன்ன வச்சுப்போம். அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன பாண்டி ரெண்டு பேருக்கு என்ன சாதிருஷ்யம் அப்படின்னா முட்டாளாக இருக்கிறதுங்கிறது தான் சாதிருஷ்யம். இதை தான் நிரூபணம் பண்ணுறார் அவர். இது அவ்வளோ சக்னு முடிகிற காரியம் இல்லை, ஏன்னா நிறைய கேள்வியெல்லாம் வரும். இப்போ ராமனை போல கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னா, இப்போ வெறும் பாண்டித்யங்கிறத வச்சு போலன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, அதுக்குதான் சொல்லிருக்காரு இவங்கிட்ட இருக்கிற இந்த தர்மங்கள் இருக்கோ இல்லையோ பாண்டித்யம் முதலானதெல்லாம், அதுக்கெல்லாம் பிரத்தியோகி அனுயோகி உண்டுங்கிறார். பாண்டித்யம் அப்படிங்கிறது எப்போ வந்து இவனுக்கும் அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் முடிச்சு போடுறதா இருக்கோ அப்போ அதுக்கு சாதிருஷ்யமாகும். அப்போ அது சாதிருஷ்யம் சொல்லலாம். ராமன் பண்டிதன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமன் பண்டிதன் ஒரு வாக்கியம், ராமன் போல கிருஷ்ணன் பண்டிதன் ஒரு வாக்கியம். இந்த ரெண்டுத்துக்கும் பாண்டித்யத்தில் வித்தியாசம் இருக்கு. ராமன் பண்டிதன்னா ராமனுக்கு பாண்டித்யம் இருக்குன்னு இருக்கும். ராமன் போல கிருஷ்ணன் பண்டிதன் அப்படின்னா, இல்லை கிருஷ்ணன் போல ராமன் பண்டிதன் அப்படின்னு சொன்னோம், அப்போ ராமனுக்கு பாண்டித்யம் இருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, இந்த பாண்டித்யத்தை போல ஒரு பாண்டித்யம் கிருஷ்ணனுக்கு இருக்கு, அதனால் கிருஷ்ணனை பிரதியோகியாக வச்சு கிருஷ்ணனோடு சம்பந்தப்பட்ட பாண்டித்யம் இவனுக்கு இருக்கு இன்ன வரைக்கும் அர்த்தம் சொல்லணும். அதெல்லாம் நிர்தாரணம் பண்ணுற. அதே போல சக்தி இன்னொரு பதார்த்தம், இதுவும் மீமாம்சா மதத்தில் சொல்லியிருக்கா. சக்தினா ஒவ்வொரு பதார்த்தமும், ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. காற்றுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, ஜலத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, எள்ளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. எள்ளுக்கு என்ன சக்தினா எண்ணெயை உண்டாக்கும், அதுதான் மண் உண்டாக்காதே. மண்ணுக்கு என்ன சக்தி அப்படின்னா வீடு கட்ட முடியும், எள்ளு வச்சு வீடு கட்ட முடியாதே. அதனால ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சக்தி இல்லாத வஸ்துவும் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சக்தியும் இருக்கும். அப்போ சக்தின்னு ஒன்று தனியாக சொல்லணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கா. இது ஒரு விதத்தில் ஏற்றுக்கக்கூடியது தான்,
சக்திங்கிறது நம்ம மதத்திலயும் ஒத்துண்டிருக்கா. ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் சக்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு. அது அந்தந்த அதாவது ஒவ்வொரு காரண வஸ்துலையும் காரியத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதான் விஷயம். காரணமான வஸ்துல காரியத்தை உண்டாக்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கும். அதனால இது ஒரு தனி பதார்த்தம் சொன்னபடினால பாதகம் இல்லைன்னு. இது அநேக பதார்த்தங்கள்லாம் எடுத்து இதெல்லாம் தனியா சொல்லணுமா தனியா கணக்காக்க வேண்டாமாங்கிற சர்ச்சையெல்லாம் நிறைய இருக்கு. நியாய பரிசுத்தியில இல்ல காட்டுல நியாய சித்தாந்தத்தை இதெல்லாம் நிறைய இருக்கு. நியாய சித்தாந்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, நியாய பரிசுத்தின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. நியாய சித்தாந்தத்துலாம் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வரும், எந்தெந்த பதார்த்தம் எப்படி சொல்லலாங்கிறது. நியாய பரிசுத்தியில ஞானத்தை பத்தி வரும், ஞானங்கள் எப்படிங்கிறது. ஆ இப்போ ரெண்டையும் பார்த்துருக்கோம். சுவாமி தேசிகனுடைய சஹஸ்திரநாமத்தில் நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தனம், தத்துவ உத்தாகலாபம், சர்வார்த்த சித்தி, இந்த கிரந்தங்களில் இருக்கிற விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு தான் தொகுத்து போட்டுருக்கேன். இப்போ அதனால் பொதுவாக வஸ்துக்களை பற்றி சொல்கிறது நியாய சித்தாந்தன கிரந்தம், ஞானத்தை பற்றி சொல்கிறது நியாய பரிசுத்திங்கிற கிரந்தம். தத்துவ உத்தாகலாபத்தில் ரெண்டும் இருக்குது, ஆனால் ஸ்லோகமாக இருக்குது, அதெல்லாம் ஸ்லோகம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். இதில் ஒரு இடத்துல கிடைக்காத சில விஷயங்கள் இன்னொரு இடத்துல கிடைக்கும், அங்கே கிடைக்காத சில விஷயங்கள் இங்கே கிடைக்கும். எல்லாத்தையும் படித்தாதான் எல்லா விஷயமும் கிடைக்கும். மேலோட்டம் பார்த்தா சொல்கிறத சொன்ன மாதிரியே இருக்கும், எல்லாம் ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் புகுந்து பார்த்து தான் இந்த திருநாமங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார், நிறையா விஷயங்களை சாதிச்சிருக்கார். அடுத்து 437வது திருநாமம், அநேக சூன்ய அவயவ அனுவத்தி விவகார விது. இந்த ஜாத்தியெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, ஜாத்தியெல்லாம் பல அவயவங்களோடு கூட இருக்கிற வஸ்துவில் ஜாத்தியெல்லாம் நம்ம சொல்கிறோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையோ, இப்போ பசுத்தன்மைனா என்னன்னு கேட்டால், ஜாத்தினா என்ன கேட்டால், பசு எப்படி கொம்பு வால் கழுத்தில் தொங்குற சதை இருக்கோ அதுதான் பசுத்தன்மை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சில வஸ்துக்களுக்கெல்லாம் அவயவ அமைப்புன்னே ஒன்று கிடையாது, அதுக்கெல்லாம் ஜாத்தி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணம், கந்தம் வாசனைன்னு சொல்கிறோம். வாசனையில் எத்தனையோ விதமான வாசனை இருக்குது, நல்ல வாசனை, கெட்ட வாசனை, புட்ப வாசனை, அப்புறம் வந்து சாப்பிட்ற பதார்த்தங்களுக்கு வாசனை, எத்தனையோ இருக்குது. இங்கே எல்லாத்துக்கும் சேர்த்து வாசனைன்னு பெயர். அப்படின்னா என்ன கேட்டால் ஒரு ஜாதி இருக்குது அதில், இந்த வாசனை இல்லை. இந்த ஜாத்தின்னா என்ன கேட்டால் வாசனையினுடைய உருவ அமைப்புன்னு சொல்லணும். ஆனால் வாசனைக்கு உருவ அமைப்பே கிடையாதே, வாசனைங்கிறதுக்குவே ஒரு உருவ அமைப்பு உண்டானா கிடையாது. புஷ்பத்துக்கு வேணால் உருவ அமைப்பு இருக்கும், புஷ்பத்தினுடைய வாசனைக்கு உருவ அமைப்பு கிடையாது. அதே மாதிரி தான் ரசம் அப்படிங்கிறோம், ரசத்தில் மதுர ரசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மதுர ரசம் நிறையா இருக்குது, இப்போது கரும்பும் மதுரமாக இருக்குது, வெள்ளமும் மதுரமாக இருக்குது, சர்க்கரையும் மதுரமாக இருக்குது, பாலும் மதுரமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் மதுர ரசம் சொல்கிறோம். இது எல்லாம் ஒரு ஜாதி ஆகும். பொதுவாக மதுரம்னு சொல்கிறோம், இனிப்புன்னு சொல்கிறோம். அந்த இனிப்பு ஜாத்தின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதனுடைய உருவ அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிப்புக்குன்னு ஒரு உருவ அமைப்பு கிடையாது, சர்க்கரைக்கு உருவ அமைப்பு உண்டு, ஆனால் இனிப்பு சுவை இருக்கும் இல்லையோ அதுக்கு ஒரு உருவ அமைப்பு கிடையாது. அப்போ உருவ அமைப்பு இல்லாத இடத்துலலாம் என்ன பண்ணுறது, அங்கெல்லாம் ஜாதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டானா, அது சொல்கிறார் அந்தந்த வஸ்துவனுடைய ஸ்வபாவம் அப்படிங்கிற, அந்தந்த வஸ்துவனுடைய ஸ்வபாவம் தான். அமைப்பு இல்லாட்டால் கூட ஸ்வபாவம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுதான் ஜாதி. உதாரணமாக வாசனை இருக்குது, பல வாசனை இருக்குது, எல்லா வாசனையிலையும் பொதுவாக ஒரு ஜாதி இருக்குங்கிறான். அந்த ஜாதி ஏன் வாசனையில் இருக்குது, மற்ற இடத்துல ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு அது ஸ்வபாவம் அப்படிங்கிறான். இப்போ அதே மாதிரி இதுக்கு ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை தான் ஜாத்தின்னு சொல்கிறோமே தவிர வேறு எதையும் ஜாத்தின்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே சாதிச்சிருக்கேன். அடுத்த திருநாமம், விசேஷ சமவாயாக்கிய பதார்த்தாந்தர பாசகா. விசேஷம் சமவாயம் என்ன பதார்த்தங்களை பாதித்தவர் என்ன அர்த்தம், விசேஷம் இன்னொரு பதார்த்தம் சொல்றா, சமவாயம் இன்னொரு பதார்த்தம் சொல்றா. வைசேஷிக மதத்துல இன்னொரு ரெண்டு திருநாமங்கள்ல இந்த வைசேஷிக மதம் முடிஞ்சிட போறது. விசேஷம்னா என்ன கேட்டா பரமாணு சூக்ஷமா இருக்கு, அந்த சூக்ஷமான பரமாணுவில் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது.
அதனால அங்க விசேஷம்னு ஒண்ணு இருக்குங்கறவா ஒவ்வொரு பரமாணுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு அப்பதான் வித்தியாசம் சொல்ல முடியும் இந்த பரமாணுவும் வேற அப்படினு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டான் இதுல இதுல இருக்கிற விசேஷம் வேற அதுல இருக்கிற விசேஷம் வேற அதனால அந்த பரமாணுல வேறங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக விசேஷம்னு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அது தேசியன் கண்டிச்சிருக்கார் ஏன்னா இந்த பரமாணுவில் இருக்கிற விசேஷம் வேற அந்த பரமாணுவில் இருக்கிற விசேஷம் வேறன்னு சொல்லிட்டோங்க வாஸ்தவம் அப்ப இந்த விசேஷம் வேற அந்த விஷயம் இந்த பரமாணு வேற அந்த பரமாணு வேறங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கன்னா விசேஷத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இந்த விசேஷம் வேற அந்த விசேஷம் வேறன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டானா அது தானா வந்து வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறா இப்ப தானா வித்தியாசம் தெரியும் போது பரமாணுவுக்கே தானா வித்தியாசம் தெரியும்னு சொல்லலாமே விசேஷம்னு ஒன்று சொல்லி அதுக்கு தானா வித்தியாசம் தெரியும் சொல்றதை காட்டும் பரமாணுவுக்கே தானா வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது என்ன கேட்டானா விசேஷம்னு ஒன்று சொல்லியிருக்கா எதுக்காக அதை சொல்கிறா வாங்குறத அந்த பர்பஸ் பார்க்கணும் பரமாணுவில் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதான் அந்த வித்தியாசத்துக்காக விசேஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறா ஒவ்வொரு பரமாணுலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குன்னு இப்போ தேசியம் என்ன கேட்குறாரு இந்த விசேஷத்துக்கு கூட தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு விசேஷம் தானா வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும் அப்படின்னாவா அப்போ அதை காட்டில் பரமாணுவே தானாக வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்குன்னு சொல்லலாமே விசேஷம்னே ஒன்று சொல்ல வேண்டாம் இந்த பரமாணுக்கும் அந்த பரமாணுக்கும் வித்தியாசம் எப்படி தெரியும் கேட்டால் பரமாணுவே தானாக வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் கூட அதனால் இதெல்லாம் கற்பனை பண்ணி சொன்ன வஸ்துக்கள் தானே விசேஷங்கள்லாம் இங்கே வேதத்தில் சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா ஒன்றும் கிடையாது அது ஒன்று வேணும்னு அவள் கற்பனை பண்ணுறா நீ வேணும்னு கற்பனை பண்ணால் வேண்டாம்னு இவர் கற்பனை பண்ணுற அதே மாதிரி தான் சமவாயம் அப்படிங்கிறது சமவாயம்னா பிரிக்க முடியாத சம்பந்தம்னு அர்த்தம் உதாரணம் புஷ்பத்துக்கும் வாசனையும் புஷ்பத்தை வச்சு வாசனையை பிரிக்க முடியாது இப்போ ரெண்டுத்துக்கும் புஷ்பத்துக்கும் வாசனைக்கு என்ன சம்பந்தம்னா சமவாயம் பழத்துக்கும் ரசத்துக்கும் பழத்தை விட்டு இந்த மதுர ரசம் இருக்கல இனிப்பு இனிப்பு சுவை அதையும் பழத்தையும் பிரிக்க முடியாது அப்போ பழத்துக்கும் சுவைக்கு என்ன சம்பந்தம்னா சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாமல் இருக்கிற சம்பந்தம்னா சமவாய சம்பந்தம் அப்படின்னு அவள் பேர் வச்சிருக்கா அதுவும் கிடையாது இது ஒரு சம்பந்தமே கிடையாது முதல்ல பின்ன என்ன கேட்டால் பழத்துக்கு ரசத்துக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு அது பழத்தோடு தான் சேர்ந்து இருக்கும் அது எதுக்கு ஒரு சுபாவம் உண்டு இல்லையோ இது எப்போது பிரிஞ்சு இருந்தால் அப்போ சம்பந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் எப்பவுமே பிரிஞ்சு இல்லையே எப்பவுமே சேர்ந்து தானே இருக்குது அப்போ ரசத்தினுடைய சுபாவம் என்ன கேட்டால் பழத்தோடு சேர்ந்து தான் இருக்கும் கந்தத்தினுடைய சுவாவம் என்ன கேட்டால் புஷ்பத்தோடு சேர்ந்து தான் இருக்கும் அது அதனுடைய சுவாவம் தானே தவிர சம்பந்தம் இல்லை இது இது அங்கே தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் சம்பந்தம் எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டானா ஒரு சமயம் பிரிஞ்சிருந்தது ஒரு சமயம் பிரிஞ்சு இல்லை சேர்ந்து இருந்தது அப்படின்னா அப்போ சம்பந்தம் சொல்லணும் உதாரணம் என்ன கேட்டால் இந்த இடத்துல புஸ்தகம் இருக்குங்கிறோம் அப்போ புஸ்தகத்தினுடைய சம்பந்தம் இருக்கு இல்லை ரெண்டு கையும் சேர்க்குறோம் வச்சோம் அப்போ சம்பந்தம் இருக்குது பிரித்தோம்னா சம்பந்தம் இல்லை இதுக்கு சம்யோகம்னு பேர் இதை நாமளும் ஒத்துருக்கோம் அவளும் ஒத்துருக்கா ஆனால் பிரிக்கவே முடியாத ஒரு சம்பந்தம் இருக்குன்னா அது சம்மந்தமே கிடையாதுங்க என்ன என்ன கேட்டா அது எப்பவுமே அந்த வஸ்து அதிலேயே தான் இருக்கும் தனியாக ஒரு சம்பந்தமாக சொல்ல வேண்டாம் இந்த மனம் அப்படிங்கிறது புஷ்பத்தில் தான் இருக்கும் அது அதனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லலாமே தவிர அது தனியாக ஒன்று சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அதனால் சமவாயங்கிற சம்பந்தம் கிடையாது அடுத்து கடைசியாக அவள் ஒன்று சொல்லியிருக்கா அபாவம்னு ஒன்று சொல்லியிருக்கா அதுக்கு இந்த திருநாமம் அபாவ பாவரூபத்வ ஸ்வபாவேயத்வ போதகா அப்படின்னு அபாவம்னா இல்லை இல்லாமை இல்லாமை இல்லாமைன்னு ஒன்று சொல்லியிருக்கா ஒரு இடத்துல புஸ்தகம் இருக்குன்னு வச்சுப்போம் இன்னொரு இடத்துல புஸ்தகம் இல்லைன்னு வச்சுப்போம் புஸ்தகம் இருக்குங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் புஸ்தகம் இருக்குது புஸ்தகம் இல்லைங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் புஸ்தகத்தினுடைய இல்லாமை இருக்குது புஸ்தகம் இல்லைங்கிறது அங்கே இருக்கும் இல்லையா அப்போ புஸ்தகம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் மாதிரி புஸ்தகம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பதார்த்தம் தான் புஸ்தகத்தினுடைய இல்லாமைங்கிறதும் அதுவும் ஒரு பதார்த்தங்கிறா அதா இன்னும் அதையும் நம்ம விவகாரம் பண்ணுறோமே புஸ்தகம் இல்லை அப்படிங்கிறோம் விவகாரம் பண்ணுறோமோ இல்லையோ அதனால் இல்லாமை அபாவம் என்று ஒரு பதார்த்தம் அது நாலு விதம்னா அது அதில் பேதம் வேற ராகபாவம் பிரத்வம்சாபாவம் அத்தியந்தாபாவம் அந்யோன்யாபாவம் அப்படி நாளாக பிரித்து
முன்னாடி இல்லாமை பின்னாடி இல்லாமை, அதாவது புஸ்தகம் உண்டாக போடுதா இல்ல உண்டாயி நசிச்சுடுதா, இப்படி எல்லாம் கேள்வி வரும். அதுக்காக அபாவத்தை நாளா பிரிச்சு சொல்றது உண்டு. இது சாஸ்திரங்கள்ல ரொம்ப பிரசித்தம். நம்ம மதத்துல என்ன கேட்டனா இல்லாமைன்னு ஒண்ணு தனியா கிடையாது. இல்லாமை அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, அது இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே எந்த வருஷமும் இல்லை அப்படின்னா, இப்ப உதாரணம் மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கான் பானை பண்ண போறான்னு இருக்கும். இப்போ பானை இருக்குன்னா இல்லை, பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டால் மண் இருக்குன்னு அர்த்தம். பானையினுடைய வேற என்ன, மண் உருட்டியே உருட்டி வச்சிருக்கான் இல்லையோ, அதுதான் பானை. ஒரே வஸ்து தானே, மண் உருண்டை தானே பானையா இருது. அப்போ பானை இல்லை அப்படின்னா மண் உருண்டையா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மண் உருண்டையா இருக்குங்கிறது தான் பானை இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஒரு ஒன்று இல்லை அப்படின்னா அதனுடைய வேற ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். இந்த நிலைமை இல்லைன்னா வேற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதானே. அதனால இல்லாமை அப்படிங்கிறது தனியாக ஒன்றும் கிடையாது, இருக்கிற வஸ்துனுடைய ஒரு வேற ஒரு நிலைமை தான் இல்லாமை அப்படின்னு நாம சொல்றோம். எப்பவுமே வஸ்து இல்லைன்னு ஆக்க முடியாது, எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது கம்ப்ளீட்டா. ஏன்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு இடத்துல அது இருந்துன்னு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பானையே உடஞ்சி போச்சுன்னு வச்சுப்போம். இப்போ பானை இல்லைன்னு சொல்கிற மொழியோ, பானை இல்லைன்னா அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பானை உடஞ்சப்பறம் அந்த உடஞ்ச சில்லெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை என்ன கேட்டானா, பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டால், பானை அந்த பானையாகிறன்னு ஒரு நிலைமையில் இல்லை, அது உடஞ்சி போய் மண் ஓடாகிற நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இல்லாமைங்கிறது இந்த நிலைமையை விட்டுட்டு வேறு நிலைமையை அதை அடைஞ்சிருக்கிறது இல்லாமைங்கிறோம். உண்டாகிறதுனால அப்படிதான் அர்த்தம். புதுசாக ஒரு வஸ்து உண்டாகிறது அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை, இது வரைக்கும் இருந்த வஸ்து பழைய நிலைமையை விட்டுட்டு வேற ஒரு நிலைமை இருக்கு. நூல் நூலெல்லாம் தனித்தனியாக இருந்தது, அதெல்லாம் சேர்த்து கோர்த்து வச்சு துணி உண்டாச்சு அப்படிங்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி துணி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, துணி வேற ஒரு நிலைமையில இருந்தது, இப்போ இந்த உறுதிக்கும் முடியாத நிலைமையில இப்போ வந்திருக்கு, முன்னாடி வேற ஒரு நிலைமையில தனித்தனியாக இருந்ததுன்னு அர்த்தம். அதனால எதுவுமே இல்லை அப்படின்னா வேற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவரை அடியோட இல்லை. அதனால வைசேஷிக மதத்தில் ஏழு பதார்த்தங்கள்னு ஏழு சொல்லியிருக்கா. முதல்ல வைசேஷிக மதம் என்னன்னு கேட்டார்னா, கனாதங்க மகர்ஷி அவர் பண்ண சாஸ்திரம் அது வைசேஷிகன் பேர். அது வந்து எல்லாரும் ரொம்ப முக்கியமாக எடுத்திருக்கா. அது இருந்தால் தான் ஓரளவு இந்த வஸ்துக்கள்லாம் புரியும். இந்த சாஸ்திரத்துக்குமே மூலமாக அது இருக்குது. அதில் படித்தா தான் ஓரளவு இந்த திரவியங்கள் குணங்கள் கர்மங்கள் இதெல்லாம் எப்படி அபாவம்னா என்ன இல்லை அதுதான் புரியும். அது புரிஞ்சப்புறம் அதில் எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கணும். வைசேஷ மதத்தில் என்ன பண்ணால், மொத்த பதார்த்தங்கள் ஏழுன்னு பிரித்தாவா, சப்த பதார்த்தாகனு. திரவியம் குணம் கர்ம சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம்னு ஏழாக பிரித்தா. திரவியம்னா ஆதாரமான திரவியம், குணம்னா திரவியத்தில் இருக்கிற ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் அதெல்லாம், கர்மானா செயல்னு அர்த்தம், சாமானியம்னா பொதுவாக பார்க்கறது, விசேஷம் அப்படின்னா பரமாணுவில் மாத்திரம் இருக்கக்கூடிய விசேஷம், சமவாயம் அப்படின்னா பிரிக்க முடியாத சம்பந்தம், அபாவம் அப்படின்னா இல்லாமை. இது ஏழு சொல்லியிருக்கா, அதுதான் கண்டிச்சிருக்கார். இப்போ இதில் திரவியங்கிறது மாத்திரம் ஒரு ஒத்துல் இருக்கார், குணம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் 24 குணம் சொல்லியிருக்கா அவா அது கிடையாது, மொத்தம் 10 24 குணம் கிடையாதுன்னு இருக்க. அதுக்கப்புறம் அவள் சொல்ற கர்ம சாமானிய விசேஷம் சமாய அபாவம் மற்ற எல்லாத்தையுமே இல்லைன்னு விட்டார். இது சுவாமி தேசிகன் சாதிச்சாருங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வைசேஷிக மதத்தை பிற்காலத்தில் வந்தவாள் அதை ஒத்துக்கிறார். தேசிகன் சொன்ன விஷயத்தையெல்லாம் ஒத்துக்கிறார் எல்லாருமே. பிற்காலத்தில் வந்தவாள்னா வாஸ்தவம் தான், இத்தனை இத்தனை பதார்த்தங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத அவளும் ஒத்துன்னு இருக்கா. ஒரு யுக்தினாலே சில பதார்த்தங்கள் அவள் ஸ்தாபிக்கிறார், அதனால சுவாமி தேசியனும் யுக்தினாலே அந்த பதார்த்தங்களை இல்லைன்னு ஸ்தாபிச்சார். வேதத்தினாலே ஸ்தாபிச்சா மறுக்க முடியாமல் இருக்கும். வெறும் யுக்தி வச்சு சொன்னோன்னா அப்போ தேவையான எடுத்துக்கணும், இல்லாட்டா இல்லை. யுக்தி அனுகூலமாக இருந்தால் நல்லதாக இருந்தால் தானே எடுத்துக்கணும், இல்லாட்டா இல்லையே. அதனால வைசேஷியாக சொன்ன பதார்த்தங்களை எல்லாம் தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கணும், மற்றது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதாக இது வரைக்கும் சாதிச்சிருக்கேன். ஆக இந்த தத்துவமுக்தா கலாபம் புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுவரை சொல்லியாச்சு. இனி அடுத்த சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பம், அடுத்த சில கிரந்தங்களில் இருக்கிற விஷயம், நம்ம சம்பிரதாய விஷயங்கள் அதெல்லாம் இனிமேல் வரப்போகுது. சமாசேனம் பரணாசம் முதலான விஷயங்கள்லாம் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு.
அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 200 திருநாமத்துக்கு மேல 220 திருநாமத்துக்கு மேல தத்துவ முக்தாகலாப விஷயங்கள். இது நம்ம தரிசனத்தை பார்த்தோம். இனி நம்மளுடைய மதம், நம்மளுடைய சம்பிரதாயம், அந்த விஷயங்களை இனிமே பார்க்க போறோம். கவிதாயுக்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.